கடலளவு விஷயம் கடுகளவாய் திரித்து. ஆமா, திருக்குறள் ஒரு சுவாரஸ்யமான கதையோட இந்த பதிவு அதுக்கானதுதான். வணக்கம், நான் வீரா, உங்க அகர ஒளி சேனல் வழியா. நம்மளாம் கதை கேட்டே வளர்ந்தவங்க. ஆமா, இப்போ நானும் ஒரு கதை சொல்ல தான் போறேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு 1980 வாக்குல நடந்த மாதிரியான ஒரு கதை. அப்போல்லாம் இந்த மொபைல் கால், எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான எந்த வசதியும் கிடையாது. ஸோ அப்போது தகவல் பரிமாற்றங்கிறது தபால் வழியாக தான் இருந்தது. ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒரு லெட்டர், அதாவது தபால் போடுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போகிறாரு. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சரியாக உள்ளே போகாது. அந்த காலத்தில் கொஞ்சம் உள்ளே கையை விட்டு அதை உள்ளே போகிற மாதிரி பண்ணணும், இல்லைன்னா பாக்ஸை லேசாக தட்டி விடணும். இந்த மாதிரியான நடவடிக்கை அவரும் பண்ணுறாரு. அப்போது எதாச்சும் அந்த பக்கம் ஒரு காவல்துறை ஒருத்தர் அதிகாரி, ஒரு காவலர் போகிறாரு, ஒரு போலீஸ்காரு. அந்த பெரியவரை பார்த்து, ஐயா பெரியவரே, இந்த ஏரியாவில் நிறையா தபால் லெட்டர்ஸ் எல்லாம், அதாவது தபால் தலையெல்லாம் காணாமல் போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்ன கண்காணிப்புக்கு போட்டிருக்காங்க, எனக்கு உங்களோட நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, வாங்க நாங்கள் உங்களை காவல் ஆய்வாளர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த பெரியவர் பதறி போயிடுறாரு, ஐயா இல்லைங்க, என்னோட லெட்டர் நான் உள்ளே போட்டேன், அது சரியாக போகல, அதனால் அதை கொஞ்சம் சரியாக உள்ளே விழுகிற மாதிரி பண்ண, வேறு எந்த நடவடிக்கையும் பண்ணலை அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வருது, நீங்கள் வாங்க ஸ்டேஷன் வாங்க, அங்கே வந்துட்டு நீங்கள் காவல் அதிகாரியாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ கெஞ்சி போராடி பார்க்குறாரு, ஆனால் அந்த காவலர் கேட்க ரெடியாக இல்லை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. சரின்னு அவரும் கூட நடந்து போகிறாரு. காவல் நிலையம், அதாவது இந்த ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்த உடனே அந்த காவலர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரி ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்குவார், எனக்கு என்னமோ நீங்கள் உள்ளே வர்றது சரியாக இருக்குன்னு படலை, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவருக்கு புரியுது, இவர் வேறு எதுக்கோ அது பேசுகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் பரவாயில்ல, நம்ம அந்த காவல் அதிகாரியை நம்ம சந்திப்போம் அப்படின்னு அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஐ மீன், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த காவலர் என்ன பண்ணுறாரு, முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி பார்க்குறாரு, இல்லைங்க அவர் ரொம்ப 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 மூர்க்கத்தனமாக அடிப்பார், கையெல்லாம் வாங்குற மனுஷன், வேண்டாம் அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் என்னன்னே பார்த்துடலாம், நான் அவர்கிட்ட நான் என்னோடய கோரிக்கைகள் என்னோடய இதை நான் வைக்கிறேன், பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம், நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. ரொம்ப நேரம் ஒரு வாதத்துக்கு அப்புறம் அந்த காவலர் என்ன பண்ணுறாரு, சரிங்க நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி என் குழந்தைக்கு பிறந்தனால ஸோ ட்ரெஸ் வாங்க ஒரு 50 ரூபா தேவைப்பட்டது, நான் உங்களை வச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட அந்த மாதிரி மிரட்டி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இந்த வேலைகளை பண்ணேன் அப்படின்றாரு. ஐயா அப்படியே அதை முதல்லே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா ட்ரெஸ்ஸு வாங்க கொடுத்துட்டு இன்னொரு 50 ரூபாயை கொடுத்து இதை ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க, ஸ்வீட்ஸ் பழம்லாம் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அந்த காவலர் ரொம்ப புலங்காயுதம் அடைஞ்சு அந்த பெரியவர் காலில் விழுந்து வணங்குறாரு. இது நம்ம குறளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு தீங்கு செஞ்சால் கூட அவருக்கு மேலும் நிறைய நன்மைகள் நம்ம செய்கிறத வச்சு அது நம்மளுக்கு முடிவில் பெரிய நற்பலனாக அவர்கிட்ட இருந்துமோ பொதுவாகவோ வந்து சேரும் அப்படிங்கிறதான் இந்த குறளோட அடிப்படை சாரமாக இருக்கு. இந்த கதை ஒரு கிராமத்து விவசாய பற்றினது தான். ஒரு கிராமத்து விவசாயி வந்து சில ஏக்கர் நிலங்களோடு இருக்கார், அவருக்கு 4 பசங்க. ஆனால் அவர் நல்ல கடின உழைப்பாளியாக இருந்தாலும் கூட அவரோட 4 பசங்களுமே ரொம்ப சோம்பேறியான மனிதர்களாக வளர்ந்துட்டாங்க. அந்த தருணத்தில் இவர் கொஞ்சம் உடல் நல நோய்வாய்ப்பட்டுறாரு. அவருக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம உடல் நலம் தேராது அப்படின்ற மாதிரி அவரை உணர ஆரம்பிக்கிறாரு. அந்த தருணத்தில் ஆனால் அவருக்கு இருக்க பெரிய கவலை, அந்த 4 பசங்களையும் எப்படி நம்ம, அவங்க இப்படி சோம்பேறியாக வளர்ந்துருக்காங்க, நம்ம ஓரளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பொழைச்சிக்க முடியுன்ற கவலை மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டு, தம்பிகளா நான் வந்து எனக்கு ரொம்ப உடல்நலம் ரொம்ப மோசமாகிடுச்சு, இனி நான் தேறி எழுந்து வருவேன்னு எனக்கு தெரியலை, இவ்வளோ நாளாக நான் விவசாயம் பண்ணி நம்ம வந்து செழிப்பாக வாழ்ந்துட்டோம், இப்போ நான் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல விவசாயத்தை,
அதனால் நான் என்ன பண்ணுறேன் இருக்கேன், ஒரு புதையலை வந்து நம்ம நிலத்தில் புதைச்சி வச்சுருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு நேர்ந்தால் நீங்கள் வந்து அந்த புதையலை நம்ம நிலத்துலேருந்து தோண்டி எடுத்து நீங்கள் அதிலேருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அப்படியே மரணித்து போயிடுறாரு. இந்த நாலு பசங்களும் அவருக்கான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அவரோட அந்த சில ஏக்கர் நிலங்களில் பல இடங்களில் அந்த நிலங்களில் வந்து அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வெவ்வேறு பகுதியில் தோண்டி முழு நிலத்தையுமே தோண்டினதுக்கப்புறம் களைச்சி போய் உட்காந்துடுறாங்க, கவலையாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கர், ஏன்னப்பா நிலத்தை புறம் இப்படி தோண்டி போட்டிருக்கீங்க, நீங்களும் ரொம்ப களைச்சி போயிருக்க மாதிரி இருக்கு, என்ன என்ன திட்டத்தில் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த அந்த நேர்ந்த கதையை வந்து அவர்கிட்ட விவரிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சரி தோண்டிங்க புதையல் கிடைக்கல, அதை அப்படியே விட்டுற வேண்டாம், நான் உங்களுக்கு கொஞ்சம் கோதுமை மணிகள் தர்றேன், நீங்கள் அதை விதைச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அதை விதைச்சி விட்றாங்க. சில மாதங்கள்லேயே வந்துட்டு கோதுமை பயிர் அதில் நல்லாவே தளைஞ்சு வந்துடுது. அந்த கோதுமை பயிரை நல்லா நல்லபடியாக அறுவடை செஞ்சு அதை விற்று அவங்க வந்து அவங்களோட பொருள் தேவை பண தேவையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உழைப்போட அர்த்தம் புரிஞ்சு அதுலேருந்து அவங்க நிரந்தரமாக நல்ல உழைப்பாளியாக நாலு பேருமே மாறிடுறாங்க. இந்த கதையோட நம்ம சார்புபடுத்த வேண்டிய குரல் என்னன்னா, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு அப்படிங்கிற குரலோட சாரத்தை இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஊரோட மலை உச்சியில் ரெண்டு பாறை, அந்த பாறைங்கள் என்ன பேசிக்குதுன்னா, நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வெயிலையும் மழையிலையும் காயறது, நம்மளுக்கு வேற எதுவும் வழியே இருக்காதா, இதில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது அந்த பாறைங்க அப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அது வழியாக ரெண்டு வழிப்போக்கர் போகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஊரோட கோயில் கர்ப்பகிரகத்தில் சாமி சிலை பண்ணுறதுக்கு ரெண்டு பாறை பார்த்துட்ருக்காங்க, அது இந்த பாறைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த பாறைங்க ரெண்டும் அதில் அந்த கேட்டுட்டு இருந்த பாறைங்களில் ஒன்று வந்து, ஆஹா இது நம்மளுக்கான விமோச்சனமாக இருக்க போதோ அப்படின்னு நினைக்கிது. ஆனால் இன்னொரு பாறை என்ன நினைக்கிதுன்னா, நான் இங்கே இருந்து பழகிட்டேன், திரும்ப இன்னொரு இடம் எப்படி இருக்குமோ, அது எனக்கு சரியாக இருக்குமோ, முறவர் சிலை செய்யும்போது செதுக்கி செய்வாங்க, அது ஒளிப்படும், நம்ம அதுக்கு நம்மளால் அது வழியை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குது, என்ன அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது வேண்டிக்குது. ஆனால் இன்னொரு பாறை வந்து, கடவுளையும் என்னை அந்த 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 விஷயத்துக்கு என்ன தேர்ந்தெடுக்கணும், ஏன்னா எனக்கு இங்கேயே மழையிலையும் வெயிலையும் எனக்கு காய்ஞ்சிட்ருக்குது, எனக்கு பிடிக்கலை, ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு வேண்டுது. ஒரு கட்டத்தில் அந்த வேண்டுதலுக்கு இணங்கின மாதிரியே இந்த எந்த பாறை வந்து சிலையாக போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிச்சோ அந்த பாறை வந்து சிலையாக வடிவமைக்கப்படுது. சிலையாக வடிவமைக்கப்பட்டு கர்ப்பகிரகத்துக்கு அது வந்து சாமி சிலையாக போகுது. அங்கே பால் பன்னீர் தேன் பழம்னு சொல்லிட்டு அதுக்கு அபிஷேகம் ஆராதனைன்னு அதோடய வாழ்க்கையே ரொம்ப இன்பகரமாக மாறிடுது. ஆனால் காலம் முழுக்க அந்த இன்னொரு பாறை வந்து அங்கே மலையிலையும் வெயிலையும் அந்த மலை உச்சியிலேயே வாழ்ந்திருக்க வேண்டிய சூழலாக இருக்குது. இப்போ இந்த கதையோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு குரல், அந்த குரலோட விளக்கத்தை சொல்லிட்டு அந்த நான் குரலுக்கு வரேன். என்னென்னா, ஒருத்தர் தான் நினச்ச காரியத்தில் எந்த அளவுக்கு திடமாக இருக்காரோ அந்த காரியத்தை அவரால் அடைய முடியும், அவர் என்ன அதுக்கான தடங்கள் வந்தாலும் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குரல், இந்த கதையிலையும் இந்த குரலையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த குரல் என்னன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படிங்கிறதா இந்த குரல். இப்போ இந்த கதை நம்ம நிறைய பேர் கேட்ட கதையாக இருந்தால் கூட ஒரு நல்ல கதை தான். என்னென்னா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நண்பர்கள் காட்டுக்குள்ளச்சமாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க காட்டுக்குள்ளே போகிற சமயத்தில் ஒரு கரடி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ கரடி துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஒருத்தன் வந்து நல்ல மரம் ஏறி தெரிஞ்ச ஒரு நண்பன், அவன் வந்து மரத்தோட உச்சியில் நல்லா ஏறி உட்காந்துட்டான். ஆனால் கீழே இருக்கவனை ஏற்றி விடணும் இல்லை அவனுக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரலை, அவன் உச்சத்தில் ஏறி உட்காந்துட்டான்.
இன்னொரு நண்பா அப்ப என்ன பண்றது, இன்னொரு பையன் என்ன பண்றதுன்னு புரியாம, சரி ஓகே மூச்சடக்கி படுத்துட்டோம்னா கரடி வந்து நம்மளை எதுவும் செய்யாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்ததுனால அந்த மரத்து கீழே மூச்சடக்கி அதாவது மரணிச்ச மாதிரி ஒரு ஒரு படுத்திருக்காங்க படுத்திருக்கான். அப்ப கரடி வந்து அவன் பக்கத்துல வந்து பார்த்துட்டு அவன் காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் அந்த மரத்து மேல இருந்த ஃப்ரெண்டு கீழே இறங்கி அந்த பையன் கீழே இறங்கி அவங்ககிட்ட நல்ல வேலைடா நம்ம தப்பிச்சோம், எனக்கு இப்பதான் நிம்மதி பெருமூச்சே வருது. அது இருக்கட்டும், உன் காதல அந்த கரடி என்னமோ சொல்லிட்டு போச்ச என்னடா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், உன் நண்பனை பத்தி இப்ப இந்த சம்பவத்துல தெரிஞ்சுக்கிட்டதானே அப்படின்னு சொல்லிட்டு போச்சா, அதாவது உன்னை பத்திட்டா அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த குரலோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது, கேட்டினும் உண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இந்த குரலோட சாரத்தை இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த சமயத்துல அது மேல ஒரு எலி வந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சிங்கம் அதை கவனிச்சு எழுந்து அந்த எலியை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அதை சாப்பிட போகும்போது அந்த எலி ரொம்ப கெஞ்சிச்சு, விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், விட்டுருங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த சிங்கத்துக்கு வலை போட்டுறான். வலை போட்டால் அந்த சிங்கம் அதில் மாட்டிக்கிடுச்சு. அந்த வேட்டைக்காரன் வலை போட்டு அதை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு வேலையாக பக்கத்தில் போயிருந்த சமயத்தில் எலி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுச்சு. அப்போ அந்த சிங்கம் இதை என்னை எப்படியாவது இந்த வலையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றேன் அப்படின்னு கேட்கவும் அந்த எலி வந்து அந்த பழைய நன்றியை நினச்சி பார்த்து அந்த வலையை கடிச்சு விட்டு அந்த சிங்கத்தை அந்த நேரம் காப்பாற்றுச்சு. இப்போ இந்த கதையை ஒரு குரலோட பொருத்தி பார்க்கணும்னா, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இந்த குரலோட ஆக்சுவல் பொருள் என்னன்னா, தக்க சமயத்தில் செஞ்ச சின்ன உதவி கூட அது ஒரு இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சிங்கத்துக்கு எலியும் எலிக்கு சிங்கமும் செஞ்ச உதவி எப்படின்னா, இந்த உலகத்தில் அவங்க உயிரோடு வாழ்கிறதுக்கான ஒரு பேர் உதவியாக இருந்திருக்கு. ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்க சமயத்தில் அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் அங்கே எங்கேயும் ஆட ஆரம்பிக்குது. அப்போ அவங்க கேபின்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஃப்ளைட்டில் ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயணிக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் அங்கெங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ஒரே ஒரு குழந்தை மட்டும் எந்த ஒரு சின்ன அசைவும் இதுவும் இல்லாமல் அது பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக அதோட சீட்டில் அங்கே உட்காந்துருக்கு. மொத்த எல்லாருமே ரொம்ப பயந்து போய் மிரண்டு போய் அங்கெங்கேயும் அலறிட்டு ஓடுறாங்க. இப்படி ஓடிட்டுருக்க சமயத்தில் அந்த பைலட் வந்து ஒரு வழியாக போராடி சரியான இடத்துல ஒரு தரையில் லேண்ட் பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறமா கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பொண்ணாக தான் இருக்கு, ஆனால் அவ்வளோ சிக்கல் அவ்வளோ நெருக்கடியிலையும் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தியே, ரொம்பவே அமைதியாக இருந்தே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பைலட் வந்து எங்கள் அப்பா, அவர் எப்படி என்னை காப்பாற்றிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த கதையோட ஒரு குரல் ஏறக்குறைய பொருத்தி பார்க்க முடியும் தான் சொல்ல முடியும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ இந்த குரல் இந்த கதையோட பொருத்தி பார்க்கறது ஓரளவுக்கு ஒத்து போகும். எப்படின்னா அந்த குழந்தை மட்டும்தான் அந்த பைலட்டான தன்னோட அப்பா திறம்பட செஞ்சிருவார் அப்படின்னு முழுக்க முழுக்க அவரை நம்பி எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நிதானமாக உட்கார்ந்துருந்தது. இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கையில் ஒரு குரல் ரொம்ப பிரபலியமாக இருக்கு. அந்த குரலை பற்றியும் அதோட விளக்கத்தை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. அதாவது வீரம் மானம் சிறந்த வழி நடக்கும் நடத்தை அரசனின் நம்பிக்கைக்குரிய எண்ணம், இந்த நான்கு வந்து படைக்குரிய சிறந்த பண்பு அப்படிங்கிறது தான் இதோட பொருளாக இருக்குது.
இந்த பதிவு இன்னும் தொடர இருக்கு. இன்னும் இது மாதிரி நிறைய ஆக்கப்புறமான பதிவுகள் வந்தவண்ணம் தான் இருக்க போகுது. போன பதிவு ப்ரிவென்ட் சூசைட் நிறைய நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துனீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அகர ஒளியோட ஃப்ரீ சூசைடல் கவுன்சிலிங்கை பற்றியும் நிறைய நண்பர்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பதிவையும் அதே மாதிரி உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நண்பர்களுக்கு இந்த பதிவையும் நிறையவே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நன்றி. நான் வீரா, உங்கள் அகர ஒளி சேனல் வழியாக.